ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கைஸ் இந்த வீடியோவில் எது பற்றி பேச முடியுங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீடியோ இன்றைக்கி வந்து நான் போடுறேன்னு சொல்லி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நாளுக்கு அப்புறமா வீடியோ இன்றைக்கி வந்து நான் போடுறேன். ஸோ அப்படி என்ன தாண்டா ஆச்சு, ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லைஃப் ஃபக்கிங் சம்டைம்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். எதுக்காக அவங்க திடீர்னு விட்டுட்டு போனாங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடையே தான் இத்தனை நாள் வந்து நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு லைஃப்பில். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட லைஃப் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு தடவை யோசிச்சு பார்த்தேன். ஸோ நைட் ஒரு 11 மணிக்கு வந்தாலும் கூட நான் வேலையை விட்டு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி தான் தூங்குவேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மலையிலையும் நினைஞ்சு வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி லைஃப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததே கிடையாது. ஸோ நான் அதுக்கு தான் மறுபடியும் என்ன ஒன்று யோசிச்சுன்னு சொல்லி சரி, லைஃப்பில் நம்ம ஏன் மறுபடியும் அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மெயினாக இந்த ஒரு வீடியோ போகிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னால் நான் அன்றைக்கி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன்னு சொல்லி தான் ரெக்கார்ட் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். பட் இப்போது நான் வச்சுருக்க ஐஃபோனுங்கிறதுனால வந்து ஐஃபோன் 6S வச்சுருக்கிறதுனால என்ன அதில் பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, தம்ப்நெயிலில் வந்து எடிட் பண்ணவே முடியல. எடிட்டே பண்ணாலும் கூட எல்லாத்துக்கும் வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த ஒரு வீடியோ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தம்ப்நெயில் இல்லாமல் தான் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஐஃபோனில் வந்து தான் இருக்குது. அதனால தான் வந்து தான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நான் முடிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைக் ஒன்று வாங்கணும். கிட்டத்தட்ட ஐஃபோன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட வேறு யாரோ ஃபோனில் ஆண்ட்ராய்டு வாங்கி கூட நான் வந்து தமிழ் எடிட் பண்ணி கூட போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது கிட்டத்தட்ட அந்த பழைய சப்போர்ட் மறுபடியும் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய டவுட்டோடைய இந்த வீடியோ நான் வந்து தான் போஸ்ட்டு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நான் எனக்கு அப்போ எனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 650 மேலே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே சப்ஸ்கிரைபர் அப்படியே எனக்கு இன்னும் அப்படியே வந்து தான் இருக்காங்க. யாருமே இது வரைக்கும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனது போகவே இல்லை. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட, ஏன் நம்ம யாரையாட்டையோ புலம்பிகிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு. ஸோ நம்மளை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட, ஏன் அவங்கள்ட்டையே நம்ம ஓப்பன் இந்த ஒரு விஷயத்தை புலம்பிட்டு அதுக்கப்புறமே ஏன் நம்ம வீடியோ போடுறது கண்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் வந்து நினச்சேன். ஸோ அதனால தான் மெயினாக இந்த வீடியோ வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டாபிக் போடலன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் வந்து பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லணும், லைஃப் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே தான் வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் சொல்லி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான், இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு வீடியோவில் நான் இதே மாதிரி வந்து ஏகப்பட்ட புலம்புறதுன்னா புலம்பிட்டுருப்பேன். அந்த ஒரு வீடியோவும் இன்னும் என் சேனலில் அப்படி தான் பப்ளிக்கில் தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். எதுக்கு நான் அந்த விஷயத்தில் எதுக்கு புலம்புன்னு சொல்லியே தெரியல. நான் தான் பேசினேன்னே இன்னும் எனக்கு டவுட்டாக இருக்குது அந்த விஷயத்த. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட புலம்புல அந்த ஒரு வீடியோவில் நான் வந்து புலம்பியிருப்பேன் நைட் டைமில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம இந்த மாதிரி புலம்புறதெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக இனிமேல் நல்ல தரமான கண்டெண்ட்டாக தரலாம் இனிமேல். கிட்டத்தட்ட மனுஷன் எப்படி ஆரம்பத்தில் எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தான், முதல் மதியம் எப்படி தோன்றுனா, அதுலேருந்து இந்த கடலுக்கு அடியிலலாம் என்ன இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆச்சரியமான டாபிக்லாம் நிறைய இனிமேல் வந்து எடுத்து கண்டென்ட்லாம் இனிமேல் பேசலாம்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி. அப்போ தான் நானும் பார்த்துருந்தேன் தெரிஞ்சுக்க முடியும் சார் இத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்க்கணுமோ எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் கிட்டத்தட்ட நான் பார்த்துட்டு இருந்தா சொன்னேன் இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாத இந்த கொஞ்ச நாள்லேயே. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் லைஃப்பில். இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் சான்ஸே இல்லை லைஃப்பில். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் வந்துட்டான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி லைக் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கமெண்ட் இன்னைக்கு பண்ணியிருந்தாரு, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். அண்டு அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ தட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.